வணக்கம். பிறப்பு நம் அனுமதியின்றியும் இறப்பு நம் சம்மதமின்றியும் நடக்கிறது. ஒரு இந்து பெற்றோர்களுக்கு பிறந்ததால் நான் இந்துவாக கருதப்படுகிறேன். உண்மையில் நான் பிறக்கும்போது குழந்தை, இறந்த பிறகு சவம். இடையில்தான் மதம், சாதி போன்ற அடையாளங்கள் வருகிறது. இந்து பெற்றோர்களுக்கு பிறந்ததால் இந்துவாகிறேன். நாய்க்கு பிறந்தது நாயாகத்தானே இருக்க முடியும், அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் பிறப்பால் என் மீது ஏற்றப்படுகிற அல்லது உருவாகிற என் மதம், என் சாதி அடையாளங்களை என் வாழ்நாளின் இறுதி வரை நான் சுமக்க வேண்டும் என்பதில்லை. சுமந்துதான் ஆக வேண்டும் என்றாலும் அதை பிறர் மீது சுமத்தாமல் இருப்பது மிக முக்கியமானது. உங்கள் மதம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பிற மதங்களை, பிற தெய்வங்களை, பிற மனிதர்களின் மதங்களின் வழிபாட்டு உரிமைகளை மதிக்கும் மாண்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லா சமயங்களையும் சமமென்று கருதுகிற பெருந்தன்மை அசோகருக்கு புத்த மதத்தில் இருந்தபோதும் வந்தது. எல்லா மதங்களையும் சமமென்று கருதுகிற மாண்பு இஸ்லாமியராக இருந்த போதிலும் அக்பருக்கு இருந்தது. எல்லா மதங்களையும் சமமென்று கருதுகிற மாண்பு இந்துவாக இருந்தும் காந்திக்கு இருந்தது. உங்கள் மதம் எது என்பது பொருட்டல்ல, உங்களுக்கு மதம் பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் பாடியது அதுதான். பிறக்கும்போது நம்மோடு சேர்ந்து வருகிற மதம், சாதி என்னும் சுமைகளை பிற தலையில் சுமத்தாமல், பிறருக்கு இழுக்கு நேரச் செய்யாமல் மாண்போடு வாழ்ந்து மடிவது இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை. பிறப்பு நம் அனுமதியின்றியும் இறப்பு நம் சம்மதமின்றியும் நடக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிறக்கும்போது குழந்தை, இறந்த பிறகு சவம். அவ்வளவுதான், அது மட்டும்தான். இதில் ஏது மதம், ஏது சாதி, எங்கே வந்தது மதம், எங்கே வந்தது சாதி, வந்ததென்று நீங்கள் கருதினால் அதை நீங்கள் போகிற பாதையில் கொண்டு போங்கள். பிறர் வீட்டு வாசலில், பிறர் வழிபாட்டு தலங்களில், பிறருக்கு உரிமையான இடங்களில் கை வைக்காதீர்கள், கடைபிடிக்காதீர்கள். அது உங்கள் மதத்திற்கும் பெருமை சேர்க்காது, மனிதத்திற்கும் பெருமை சேர்க்காது. எனவே திரும்பவும் சொல்கிறேன், பிறப்பு அனுமதியின்றி நடக்கிறது, இறப்பு சம்மதமின்றி நடக்கிறது. வாழப்போவது ஒரு வாழ்க்கை, அதை இணக்கமாக எல்லோரோடும் சேர்ந்து வாழுங்கள். ஒருவர் அழகாக சொன்னார், பள்ளிவாசலில் புறாக்கள் குடியிருக்கிறது, தேவாலயங்களில் புறாக்கள் குடியிருக்கிறது, கோவில்களில் புறா இருக்கிறது. வாழுமிடம் என்று வந்துவிட்டால் புறாக்கள் எந்த வேறுபாடும் பார்ப்பதில்லை. வேறுபாடு பார்ப்பதால் தான் புறாக்கள் உயரப் பறக்கின்றன. வேறுபாடுகள் பார்ப்பதில்லை என்பதாலே தான் புறாக்கள் அழகாக இருக்கின்றன. வேறுபாடுகள் பார்ப்பதே இல்லை என்பதாலே தான் புறாக்கள் பேரழகோடு சுற்றித் திரிகின்றன. பறவைகளைப் போல, புறாக்களைப் போல மனிதர்களால் வாழ முடியும். நம்புங்கள், கடைப்பிடியுங்கள். வணக்கம்.